ஆல்ரெடி பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வந்து கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய புது பேரண்ட்ஸ்க்கு குழந்தை அழுவுறது வந்து ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸையும் கன்ஃபியூஷனையும் வந்து கிரியேட் பண்ணும். குழந்தைங்களும் வந்து ரொம்ப கண்டினியூஸாக அழுவுறதுனால இன்னும் அதிகப்படியான கேஸை வந்து முழுங்கிட்டு இன்னுமே வந்து ரொம்ப கிராங்கி ஆகிட்டு இன்னும் அதிகமாக வந்து அழுவாங்க. ஸோ இதுக்கான பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேப் வாட்டர் யூஸ் பண்ணுறது. ஸோ கிரேப் வாட்டர் யூஸ் பண்ணணுன்ற பட்சத்தில் ஆல்கஹால் இல்லாத ஒரு சேஃபான கிரேப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும். நிறைய தாய்மார்களோட நம்பர் ஒன் ரெக்கமெண்டேஷனாக இருக்கிறது உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர். உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத இன்க்ரீடியன்ட்ஸான சர்ஜக் ஷாரவும் டில்சீட் ஆயிலும் இருக்குது. இது வந்து கேஸை வந்து வெளியாக்கி குழந்தைங்களுக்கு நல்ல பசியை வந்து கொடுத்து அதே மாதிரி அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து கம்மி பண்ணுது. ஸோ உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டரில் வந்து ஸ்டெரைலாக இருக்கிறதாலையோ ஆடட் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே இல்லைன்றதுனால கண்டிப்பாக உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது.